सोनिया गांधी को राहुल गांधी जी को प्रधानमंत्री बनाना है, स्टालिन जी को उदय निधि को मुख्यमंत्री बनाना है। நேத்து பேசி இருக்கிறாரு திமுக குடும்ப கட்சியில சொல்றாரு, கேட்டு கேட்டு புளிச்சு போன ஒண்ணு. நானும் எவ்வளவு சொல்லிட்டேன், வேற ஏதாவது மாத்தி சொல்லுங்க. பாஜக எந்த தலையோட வாரிசு அரசியல் பதவியில இல்லையா? அப்படி மந்திரி மண்டல் கே எக் மந்திரி கரோடோ ருபியே கே கோட்டாலே மே இடி நே அரெஸ்ட் கியே சர் மானி சாஹியே ஸ்டாலின் ஜி ஆப்கோ ஆஜ் பி ஜெயில் மே ஹோனே கே பாவஜூத் ஆப்னே உஸ்கோ மந்திரி பனாகர் ரக்கா ஹே. குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ஒன்றிய அமைச்சர்கள் எல்லாம் பிரதமரின் அமைச்சரவையில் தானே இருக்காங்க. செந்தில் பாலாஜி அமைச்சராக வைத்திருப்பது பற்றி கேள்வி கேட்க நீங்க பிரதமர் மோடியிடம் இந்த கேள்வியை கேட்கக்கூடிய தைரியம் அமித்ஷாவுக்கு உண்டா? பாஜக தன்னுடைய அரசியல் எதிரிகளை சலவை செய்கிற வாஷிங் மிஷினா தான் அமலாக்கத்துறையை பயன்படுத்தி வருகிறது. இந்தியா முழுக்க தெரிஞ்ச ரகசியம் இது. புலனாய்வு அமைப்புகளை வச்சு தங்களுக்கு எதிரானவங்களை மிரட்டுறது, அவங்கள பாஜக பக்கம் மாத்துறது, அவங்க எல்லாரும் பரிசுத்தமானவங்கன்னு மாத்திட்டு பாஜகவோட அசிங்கமான அரசியல் பாணியாக இது விளங்கிட்டு இருக்கு. உத்தரி ஸ்ரீலங்கா மே தமிழ் சஸ்கிருதி ஒரு இத்தியாஸ் கோ சன்ரக்ஷித் கண்ணே கே லியே பிரதான் மந்திரி ஜி நே 120 கரோட் ரூபியா கர்ச் கர்கர் ஜாப்னா சாஸ்கிருதி கேந்திர கி கோஷணா கி ஹே. மித்ரோ ஆஜ் மே தமிழ் ஜனதா கோ யே பி யாத் கரானே ஆயா ஹூ, யஹீ कांग्रेस यूपीए के शासन में ही तमिलों का नरसंहार श्रीलंका में हुआ था। इन्होंने के समय में ही तमिल मछुआरों की दुर्दशा जो हुई इसके जिम्मेदार डीएमके और कांग्रेस पार्टी है। திடீர் அமித்ஷாவுக்கு மீனவர்கள் மீது பாசம் பொங்கி இருக்கு. நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவர் கூட உயிரிழக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இலங்கையால் பிரச்சனை, குஜராத் மீனவர்களுக்கு பாகிஸ்தானால் பிரச்சனை, ரெண்டு மாநில மீனவருடைய பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைப்போம், கூட்டு நடவடிக்கை எடுப்போம்னு ராமநாதபுரம் பொதுக்கூட்டத்தில் வந்து பிரதமர் மோடி சொன்னார். அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு 2017 தங்கச்சி மடம் மீனவர் பிரிட்டோ கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமில்லை, இந்த ஆண்டு தொடக்கத்தில் பிரதமர் மோடி சென்னையில் பேசினார், 1200 மீனவர்கள் என்னோட ஆட்சி காலத்தில் விடுவிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னார். அப்படின்னா அவரோட ஆட்சி காலத்தில் 1200 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒத்துக்கிறாரா? அதான் அர்த்தம், 313 மீனவ படகுகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது சொன்னார். அப்படின்னா அவரோட ஆட்சி காலத்துல 313 படகுகள் சிறைபிடிக்கப்பட்டதுன்னு தானே அர்த்தம், அதை வைத்துக்கிறாரா? மகர் மே ஆப்கோ பதாதா ஹூ ஸ்டாலின் ஹமாரே நேதா அண்ணாமலை நே சிர்ப் ஏக் ட்வீட் கியா ஔர் ஆப்கி டிஎம்கே சர்கார் கி நீவ் ஹர் கை நீவ். அப் ஏக் ட்வீட் சே ஆப்கி இத்னி திக்கதே பனி ஹே. अब अन्नामलाई 10,000 किलोमीटर की यात्रा लेकर निकले हैं, आपका क्या होगा? அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்காக ஒன்றிய அரசோட புதிய திட்டம் தொடங்கி வைக்க வந்தாரா, இல்ல ஏற்கனவே அறிவிச்ச மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைக்க வந்தாரா? ஏதோ பாத யாத்திரையை தொடங்கி வைக்க வந்திருக்கிறார். அது பாத யாத்திரையா இல்ல, குஜராத்தில் 2002 இப்போ மணிப்பூர்ல நடந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிற பாவ யாத்திரை. அது பாத யாத்திரை என்ன பாவ யாத்திரை? மித்ரோயே சர்க்கார் அவேத் சராப் மாபியாவோ கி சர்க்கார் ஹே, கரீப் விரோதி சர்க்கார். 500 சே ஜாதா வாதே ஸ்டாலின் நே அப்னே கோஷணா பத்ர மே கியே தே. மே ஆஜ் யாத் கரானே ஆயா ஹூ க்யா ஹுவா வோ வாதோ கா. தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் கொரோனா காலத்துல அவதிப்பட்டப்போ ஆட்சிக்கு வந்தவுடன் 4,000 ரூபாய் வழங்கின ஆட்சி நம்மோட திமுக ஆட்சி. இலவச பேருந்து பயணம், 1 கோடி மகளிருக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் உரிமை தொகை, 18 லட்சம் மாணவ மாணவியருக்கு காலை உணவு, 13 லட்சம் பேரோட நகைக்கடன் ரத்து, 1 கோடி மக்களை இலவச மருத்துவம்னு தேடி சென்று மருத்துவம் பார்க்கிறோமே, 8 கோடி மக்களுக்கு வழங்கியிருக்கிறோம். ஏதாவது ஒரு விதத்துல பயனுடைய காரணமான தமிழ்நாட்டு குடும்பங்களுக்கான ஆட்சி தான் இது. குடும்ப ஆட்சி தான் இந்த. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட திராவிட மாடல் ஆட்சி தான் இந்த ஆட்சி.